இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் 26-38 முடிய. ஆறாம் மாதத்தில் கபிரேயல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே, வாழ்க, ஆண்டவர் உமோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்றோர் மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். அதனால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இதோ கிறிஸ்துவனுடைய வருகை, கிறிஸ்துவனுடைய பிறப்பு மிக அண்மையில் இருக்கிறது. நாம் மிக குறுகிய காலமே நம்மிடத்தில் கொண்டிருக்கிறோம். நம்மை நாம் பிறப்பு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுவதற்கு தயாரிக்கும் இந்த காலத்தில் இயேசுடைய பிறப்பு முன் அறிவிக்கப்பட்டதை நற்செய்தியாக நாம் வாசிக்க கேட்டோம். ஆறாம் மாதத்திலே கபிரேயல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவுள்ள நாசரேத்தின் ஊர் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். கன்னி மரியாள், முப்பொழுதும் கன்னி. இயேசுவை பெற்று எடுப்பதற்கு முன்பும், இயேசுவை பெற்றெடுக்கின்ற பொழுதும், இயேசுவை பெற்ற பின்பும் அவர் கன்னியாகவே இருந்தார். இது நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய ஒரு கோட்பாடு. எப்படி மோயிசனை அழைக்கின்ற பொழுது ஆண்டவர் எரியும் முட்புதர் வழியாக பேசினாரோ, அது ஒரு பச்சை மரமாக அப்படியே கொழுந்துவிட்டு தீ எறிந்த நிலையிலே அது கருகி போய்விடவில்லை. அதேபோல முப்பொழுதும் கன்னி, இது சாத்தியம். ஏனென்றால் அவர் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்தவர். சுவைக்கின் அன்னாள் தம்பதியிடத்தில் கடவுள் கொடுத்த ஒரு மாபெரும் குழந்தை செல்வமாக, மீட்பரை இந்த உலகத்தில் பெற்று கொடுப்பதற்காக முன் தயாரிக்கப்பட்டவளாக அவள் முப்பொழுதும் கன்னியாகவும் இருந்து இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த மாபெரும் அருள் நிறைந்த மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை முழுமையாக அவருடைய பணிக்காக ஒப்பு கொடுத்தார். இன்று நாமும் வாக்கு கொடுக்கிறோம், நாளைக்கு பணம் தந்து விடுகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறோம். ஆனால் என்னால் முடியவில்லை, இது ஆகிவிட்டது, அது ஆகிவிட்டது என்று சாக்கு போச்சு சொல்லி கொண்டிருக்கிறோம். நாளைக்கு இந்த வேலையை நான் முடித்து தருகிறேன் என்று சொல்கிறோம், ஆனால் செய்ய முடியவில்லை. நான் உங்களை ஒருபொழுதும் பிரிய மாட்டேன் என்று சொல்லுகிறோம், ஆனால் பிரிந்து போய்விடுகிறோம். எத்தனையோ வாக்குறுதிகளை நாம் மீறுகின்ற பொழுது அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தான் கொடுத்த வாக்குறுதியை மீறாதவர். எனவேதான் அவர் பேறு பெற்றவராக, அருள் மிக பெற்றவராக, அருள் நிறைந்தவராக, ஆசீர்பெற்றவராயிருக்கின்றார். என் அன்பிற்குரியவர்களே, இந்த கன்னி மரியாள் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்தவள், அருள் மிக பெற்றவர், ஆண்டவருடைய தாய். இவ்வளவு பெயருக்கும் புகழுக்கும் சொந்தக்காரனான இந்த மரியா
இன்று நம் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசக்கூடிய ஒரு பாசமான தாயாக நமக்கு இருக்கிறார். இந்த அன்னை மரியாளிடத்திலே பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு நாம் கேட்கின்ற பொழுது அவர் நம்மை அவமானங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தக்கூடியவராய் இருக்கின்றார். என் அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பம், இதோ நீங்கள் இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சவால், வெல்ல முடியாதது ஒன்றும் இல்லை. இறை வார்த்தை சொல்கிறது, கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை. கண்ணி கருவுற்றிருக்கிறார், முதிர்ந்த வயதில் எலிசபெத்தம்மாள் கருத்தாங்கி இருக்கிறார். இவைகளெல்லாம் முழுக்க முழுக்க கடவுளுடைய கைவன்மை, கடவுளுடைய ஆசீர்வாதம். எனவே சாத்தியமில்லை, இனி வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று நினைக்கலாம். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. அந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு ஒரு துணையாளரை கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வானதூதரை கொடுத்திருக்கிறார். பின்பு ஏன் நீங்கள் அஞ்சுகிறீர்கள்? பின்பு நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? அஞ்சாதீர்கள். என் அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாள் உங்களுக்காக பரிந்து பேசுவார். நம் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். துணையாளராம் தூய ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார். பயப்படாதீர்கள், திகைத்து போய்விடாதீர்கள். ஏனென்றால் உன்னத கடவுளின் மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஆவலாயிருக்கின்றார். இதோ இந்த நாளிலே அவருடைய பிறப்பு செய்தியை முன் அறிவிக்க கேட்டோம். நாம் ஒவ்வொருவருமே இப்படியாக ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு செய்தியை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதோ இந்த நாட்களிலே நாம் கேரல் செல்கிறோம், ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு செய்தியை அறிவிக்கிறோம். இதெல்லாம் மாபெரும் காரியங்கள். இதெல்லாம் நற்செய்தியை அறிவிப்பதற்கு நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு மாபெரும் வாய்ப்பு. இல்லங்களை சந்தித்து அந்த நற்செய்தியை, கிறிஸ்துடைய பிறப்பு செய்தியை அறிவிக்கின்ற பொழுது நாம் நற்செய்தி அறிவிப்பாளராய், நற்செய்திக்கு சான்று பகரக்கூடியவர்களாய் இருக்கின்றோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே சிறந்த படைப்பு. நாம் ஒவ்வொருமே சிறப்பாக கடவுளுடைய திட்டத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். அந்த ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும், இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி முழுமையாய் உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை பொறுப்பெடுத்து கொள்ளட்டும், அவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அந்த ஆண்டவர் அவருடைய வார்த்தையிலிருந்து மீறாதவர். நீங்கள் கேட்டதற்கு மேலான நன்மைகளை கொடுப்பார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. கபிரியேல் எனும் வானதூதரின் வழியாக ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு செய்தியை முன்னறிவித்த இறைவா, உமை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம். இதோ கன்னி கருவுறுகிறாள். வயது முதிர்ந்த காலத்திலே ஒருவர் குழந்தையை பெற்றெடுக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறீர். இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே குழந்தை செல்வத்திற்காய் சிறப்பாய் ஜெபிக்கிறோம். மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில, உடல் குறைபாடுகளுக்கு மத்தியில, நீர்தாமே அற்புதமாய் அதிசயமாய் இதோ உம்முடைய ஆசீருக்காய் ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வாரும். குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதியும். இதோ இந்த நாட்களிலே குழந்தைகளை உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இல்லங்களிலே வாழும் குழந்தைகள் உம்முடைய அன்பு பிள்ளைகள், உம்முடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு எந்த நோய் நொடியும் நெருங்காதபடியாய் நீரே அரணும் கோட்டையுமாய் இருந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகளை நீர் பாதுகாத்து தாரும். இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நாங்கள் அன்னை மரியாள் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த தாயை எங்களுடைய தாயாய் நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்துவதற்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் ஜெபிக்கக்கூடிய இந்த வேளையில நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க வாரும். கடன் பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான விடுதலையை பெறும்படியாய் செய்தருளும். எங்கள் மீட்பரே, எங்கள் ஆண்டவரே, தாவீதின் மகனே, இதோ எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்திலே அமைதி இல்லை, சமாதானம் இல்லை என்று சொல்லி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அமைதியை, சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதியும். இல்லங்களில் வாழும் முதியோர்கள், நோயாளர்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பராமரித்து கொள்ளும்படியாய்
இரக்கம் நிறைந்த இதயத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த ஜெபம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், இந்த ஜெபத்தோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய். அவர்களை நீர் வழிநடத்த வேண்டுமாய். அவர்களுக்கு தேவையான நன்மைகளை நீர் செய்ய வேண்டுமாய். மீட்பராகி உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென்.